அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பயம், பதட்டம், இதனால் தோன்றக்கூடிய வினோதமான வியாதிகள் பற்றி தான். ஸோ வினோதமான வியாதிகள் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பேச போகிறது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் பற்றி தான் பேச போகிறோம். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சில நாட்கள்லேயே வந்து நம்மளோட உடலில் எந்த உறுப்பு ஆல்ரெடி வீக்காக இருக்குதோ அந்த உறுப்பு தொடர்புடைய ஒரு வியாதியை ஏற்படுத்தும். இதை தான் நம்ம சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் சில நேரம் நமக்கு சில வியாதிகள் வந்து வெளியில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். லைக் சிம்டம் வைஸ் தலை சுத்து இருக்குது, பால்பிட்டேஷன் இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, டைஜஷன் இஷ்யூ இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை தொடர்ந்து எனக்கு அல்சர் இஷ்யூஸ் மாதிரி இருக்குது, தொடர்ந்து எனக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்குது, எனக்கு ஏதோ திடீர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னே தெரியல, ஒரு அலர்ஜி ஃபார்ம் ஆகுது, அது வந்து உணவால் ஆகுதா என்னங்கிறது எனக்கு தெரியலை. பிளட் டெஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுவும் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் தான். இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஏற்பட்ட தொடர்ந்து நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், நெகட்டிவ் இமோஷன்ஸ், அது நம்மளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய உடலையும் சேர்த்து பாதிக்குது. ஸோ அப்போ மனம் உடல் இரண்டும் பாதித்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு உபாதைகள், அது வந்து ஒரு நோயாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடங்கள்லாம் மலர் மருந்து வந்து அவ்வளோ அற்புதமாக செயல்படும். காரணம் என்ன அப்படின்னா, மலர் மருந்துகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 38 மலர் மருந்துகளுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மனநிலையையும் குறிக்குது. அதுவும் குறிப்பாக நம்மளோட மனநிலை ரொம்ப நெகட்டிவாக போகும்போது இந்த பர்டிகுலர் மலர் மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முற்றிலும் நமக்கு வந்து நல்ல நிலைக்கு திருப்பியும் நம்மளை வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் விஷயமே என்னென்னா, முழுமையாக நம்மளோட பிரச்சனையை ஆய்வு செஞ்சு அதோட ரூட் காசையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கான காம்பினேஷன்ஸை நம்ம 21 டேஸ் சைக்கிளில் மாறி 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 எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது 100% அவங்கக்கிட்ட நல்ல ஒரு முன்னேற்றமும், ஃபைனாக அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்களோ அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டையும் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். பயத்தால், பதட்டத்தால் இப்படி வினோதமான நோய் கூட வருமா அப்படிங்கிற மாதிரி தான். நம்மக்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சம்மந்தமே இருக்காது, நான் எப்பயும் போல தான் சாப்பிட்ருப்பேன், பொறி பொறியாக ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்குங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதுவே வீங்கி வீங்கி ரொம்ப தடிமனாக தெரிய ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்குற மாதிரி பிரச்சனை எனக்கு வரும் அப்படின்னாங்க. ஸோ இப்போது இது ஒரு வீசிங்னு சொல்கிறதா, இல்லை அது வந்து என்ன மாதிரி பிரச்சனைன்னு தெரியல, இது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கடந்த 5 எனக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத சொன்னாங்க. 5 முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவங்க 5 முன்னாடி தான் ஏற்கனவே வசிச்சுட்டு இருந்த ஊரில் இருந்து அவங்க வேறு ஒரு ஊருக்கு வந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே போன இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் அவங்க வாழ்க்கையில் தவறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தித்த புது சூழலில் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய நிறைய நபர்களோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு இடையில் அவங்கள முழுமையாக நம்பின ஒருத்தர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பதட்டத்தையும், அந்த மாதிரி நபர்களை சந்திச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்களை எப்படி வந்து கடந்து போகிறதுன்னு தெரியாத, இன்னும் புரியாத ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த பயத்தோடைய வெளிப்பாடு தான் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். இதை நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 ஆயிருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு டாக்டர்ட்டையாக போகிறதும், சில டெஸ்ட் எடுக்கிறதும், அதுக்கு தகுந்தாப்பில் மெடிசன் சாப்பிட்றதும், எந்த இடத்துக்கு போனாலுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெமெடிஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. நிறைய அலர்ஜி டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே அவங்க போயுமே கூட அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனாக கிடைக்கல. ஸோ அந்த டைமில் தான் மலர் மருந்து அவங்க நாடி வரும் பொழுது அவங்கக்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கான மலர் மருத்துவ காம்பினேஷன்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது 21 அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த வந்து ஸ்லீப் அப்படிங்கக்கூடிய அந்த அவங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்தது. அதாவது எப்படின்னா, இரவு நேரத்தில் தூக்கம் கிடையாது, ஆனால் பகலில் வேலை பார்க்குற நேரத்தில் தான் அதீதமான தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த 21 நாட்கள்லேயே வந்து அவங்களால மீள முடிச்சது. அதுக்கப்புறம் போக 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 அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் அவங்க ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஆனால் இந்த ரெமடிஸ் போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பயங்கர கிளாரிட்டி, எதை எங்கேருந்து இது ஆரம்பிச்சிச்சு, எதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம். ஸோ இதை பற்றின புரிதல் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு 21 டேஸ்க்கு அப்புறமும் நம்ம கொஞ்சம் பேசி பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட காம்பினேஷன்ஸ் அழகாக ஒரு ப்ரோட்டோக்கால் பண்ணி கொடுக்கும் பொழுது 6 மந்தில் முழுமையாக அந்த அலர்ஜியும் காணாமல் போச்சு. அவங்க மனதளவில் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து போகிறதுக்கும் பழகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மலர் மருந்துகள் நமக்கு கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்து ஏராளம் ஏராளம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில். ஸோ உங்களுக்கு அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ பயம் பதட்டம் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான ஒரு வினோத நோயையும் நமக்கு வந்து அது ஏற்படுத்தலாம். ஸோ அது பயம் பதட்டம் இருந்ததுன்னா இப்படித்தான் அந்த நோய் இருக்கணும் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே இல்லாமல், ஆப்வியஸ்லி நம்மளோட உடலில் எந்த ஆர்கன் ஆல்ரெடி வீக்காக இருக்கோ அந்த ஆர்கன் தொடர்புடைய நோய்களை வந்து அது ரொம்ப தீவிரமாகவே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அத்தனைக்கும் தீர்வு மலர் மருத்துவத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.